இது வெறும் ட்ரைலர் தான்ப்பா. நாளைக்கு நீங்க பார்க்க போறதா மெயின் பிக்சர். இது வரைக்கும் எங்க கூட போட்டி போட்டி யாரும் ஜெயிச்சது இல்ல. உங்களால முடிஞ்சா நீங்க எங்களை ஜெயிச்சு காட்டுங்க பாக்கலாம். நீ ரொம்ப சரியா சொன்ன. என்னால நம்பவே முடியல. இதெல்லாம் எங்க இருந்து கிடைச்சது? இதெல்லாம் நாங்க எங்களோட ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸ்ல இருந்து கொண்டு வந்தோம். நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பா எங்க டீம் உங்களை பீட் பண்ணிடுவாங்க, அதுல சந்தேகமே இல்ல. 5-0. என்ன என்ன திமுரா, எங்க கிட்டே விளையாடுறீங்களா? எங்களே கிண்டல் பண்றீங்க. நாங்க யாரும் தெரியுமா? ஆமா, எங்களை நீங்க அவமானப்படுத்திட்டீங்கல்ல, நாங்க இத மறக்க மாட்டோம். கண்டிப்பா திரும்ப வருவோம். கண்டிப்பா வருவோம். உங்களை நாங்க கண்டிப்பா தோக்கடிச்சு காட்டுவோம். பாத்துக்கிட்டே இருங்க. ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்காங்க. நல்ல சிரிப்பு மூட்டுறாங்கல்ல. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம ஒரு குரூப் ஸ்டேஜ்ல இருந்தோம். ஆனா இப்ப நம்ம எலிமினேஷன் ஸ்டேஜ்ல இருக்கோம். சோ நம்ம ஒவ்வொரு கேம்லயும் கண்டிப்பா ஜெயிச்சு ஆகணும். இந்த மாதிரி தோத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கலி நம்ம அவுட் ஆயிடும். அப்படினா இந்த ஃப்ரீ கீ கண்ட்ரோலர்ஸ் தான் உண்மையான மேஜிஷியன்ஸா? இந்த விஷயத்துல கண்டிப்பா அவங்களால ஏதாவது மேஜிக் பண்ண முடியுமா என்ன? ஆமா, கண்டிப்பா அவங்க அதை செய்வாங்க. ஒவ்வொரு மேஜிஷியனுக்கும் கண்டிப்பா மேஜிக் தெரிஞ்சிருக்கும். அது ரூல். அவங்க அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்றது? வந்து அது ஃபுட்பால் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் அழகான சியர் லீடர்ஸ். தயவு செஞ்சு கொண்டு வர அமைதியா இருக்கியா? எதுக்கு எடுத்தாலும் சியர் லீடிங்னு சொல்லி எங்களை ஒரு மாதிரி பண்ற நீ. ஆனா அதுதான் உண்மை. நான் மட்டும் அழகான வல்ல, நீங்க எல்லாரும் கூட உடன் பிரவ சகோதரர்கள், ஒற்றுமையா இருக்கீங்களா? அதான் அப்படி சொன்னேன். அப்புறம் ஷான் ஆரம்பத்துல கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சரா இருந்தாரு, ஆனா இப்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. அதுதானே நம்ம எதிர்பார்த்தோம். எனிவே இந்த ஃபுட்டேஜ் கொஞ்சம் பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆமா, ரொம்ப வினோதமா இருக்கு. டெஃபினட்லி, கண்டிப்பா. அத நானும் ஒத்துக்கிறேன். ஆமா, இதுல வித்தியாசமா என்ன இருக்கு? என்ன இங்க பாரு, நீ அத பார்க்கலன்னு மட்டும் சொல்லாத. ஆனா இவ கேட்ட மாதிரி இதுல என்ன வித்தியாசமா இருக்கு? அவங்க கலந்துகிட்ட சேலஞ்சிங் குரூப் மேட்சஸ் பாரு. 30 yellow color dots வாங்கிருக்காங்க. ஒரு சிங்கிள் ரெட் கார்டு கூட அவங்க வாங்கல. ஓ அப்படியா, வாங்குனதே இல்லையா? என்னமோ எல்லாம் தெரிஞ்ச ரொம்ப பெரிய இவ மாதிரி பேசுன. Hmm.
இதெல்லாம் ஆவரேஜ் ஆக்சனா தான் இருக்கு. ரொம்ப போரிங். மத்தவங்க இவங்களை விட பெட்டரா விளையாடுவாங்க. ரொம்ப சரியா சொன்னேன். அவங்க பால் எடுக்கிறதுக்குள்ள அம்மா. நீ ஷான், நீ அதை கவனிச்சியா? ஆமா, நான் கவனிச்சேன். என்னது? அப்படி என்ன சீக்ரெட்ல இருக்கு? அவன் பாட்டுக்கு பால வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கான். நம்பவே முடியல. நான் அப்பவே நினைச்சேன் அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. அவன் ரொம்ப அக்லியா இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தோணல. அவனுக்கு அடிபட்டுச்சு போல இருக்கு. அதாவது அவனோட வலது கையில அடிபட்டு இருக்கு. அங்கதான் நடந்தா நிச்சயமா அவங்களால அதை பார்க்க முடியும். என்ன நடக்குதுங்க? அது ரொம்பவே ஸ்ட்ராங்கான கிக்கு. எனக்கே தெரிது ரைட் சைடு போகுதுன்னு. அப்புறம் எப்படி அவன் லெஃப்ட் சைடு ஜம்ப் பண்ணா? குழப்பமா இருக்கு. ஆமா, டிம்மியால அதை பார்க்க முடியுது. கண்டிப்பா அந்த கோல் கீப்பருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. என்ன சொன்ன? நான் உண்மைதானே சொன்னேன்? எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த உலகத்திலேயே மோசமான கோல் கீப்பர்னா அது இவனை தான் இருப்பான் போல இருக்கு. அப்புறம் பாத்துக்கலாம். ஆச்சரியமா இருக்கு. ஒரு விளையாட்டு மேஜிக்கா இருக்குமா? எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஃபுல் கேம் ரெண்டு மூணு தடவை பார்க்கலாம். அவங்க 20 தடவை ஃபவுல் பண்ணியும் ரெஃப்ரி எதுவுமே சொல்லல. அது நல்லாவே தெரியுது. அதுவும் இல்லாம எல்லோ கார்டு கொடுத்திருக்காங்க. மத்த ஃபவுல்ஸ்க்கு ஏன் அவங்க ஆக்சன் எடுக்கல? ஏஐ ஃபுட்பால் விளையாடுறதுல எனக்கு 20 வருஷம் அனுபவம் இருக்கு. ஆனா எதனால அவங்க இப்படி செஞ்சாங்கன்னு எனக்கே புரியல. ஆமா, கொஞ்சம் வித்தியாசமான விஷயம்தான். நமக்கு எந்த க்ளூவுமே கிடைக்கல. அதனாலதான் நீங்க ஏதாவது சொல்லுவீங்கன்னு நாங்க உங்களை தேடி வந்தோம். என்ன பண்றது? சரி, ஓகே, இந்த மேஜிக் சம்திங் என்ன அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன விஷயமா இருக்கும்? எதை வச்சு அவங்க அப்படி ஆர்கனைஸ் பண்றாங்க? புரியலையே. என்னவா இருக்கும்? எதுவா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சிருவேன். என் திறமையை யூஸ் பண்றேன். வீடியோ பார்த்ததுல அவங்க பல தடவை ஃபவுல் பண்றாங்க. அத ரெஃபரி கண்டுக்கவே இல்லை அப்படின்னா என்ன விஷயமா இருக்கும்? அதான் புரியவே இல்லை. அதுவும் இல்லாம எல்லோ கார்டு வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவங்கள ரிஜெக்ட் பண்ணாம காப்பாத்திருக்காங்க. சாரி பசங்களா, இதை நான் அனலைஸ் பண்ணி இதுக்கான முடிவை அப்புறம் சொல்றேன். ஓகேவா? சரி, எந்த ஒரு ரெஃபரியும் ஏன் ஃபவுல் அனௌன்ஸ் பண்ணல? அங்க மூணு பேர் இருந்தாங்க இல்லையா? ஓ, என்னாச்சு? உங்களுக்கு ஏதாவது தூக்கு கிடைச்சதா? இல்ல, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன? அத பத்தி யோசிக்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. சரி, விட்டு தள்ளுங்க. நம்ம வேற யார்கிட்டயாவது கேட்டு பாக்கலாம். ஆமா, நம்ம வேற யார்கிட்டாச்சும் கேட்டு பாக்கலாம். சொல்லு, யார போய் பாக்கலாம்? ஏய், நில்லுங்க. அது என்ன டீலா இருக்கும் டானி? எங்களை பாக்கணும்னு வந்திருக்க, ஆனா எதுவும் பேசவே மாட்டேங்கிற. இங்க என்னதான் நடக்குது? நீ முதல்ல உன்னோட கோல் கீப்பர் கிட்ட பேசி பாரு. அவன் ஏன் தப்பான டைரக்ஷன்ல குதிச்சான்னு உன்கிட்ட சொல்லவே இல்லையா? ஓகே, ஃபைன். பொதுவா அவங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க சொல்லு. அடிக்கடி ஏதாவது தப்பு பண்ணுவாங்களா? அவங்கள நம்பலாமா? கண்டிப்பா நடந்ததுக்கும் அந்த டீம் மேஜிக்கலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஆனா அவன் ஒரு பேட் கோல் கீப்பர். அவனை பார்த்தாலே தெரியுது அவ்வளவு ஈஸியா அந்த பால மிஸ் பண்ணிட்டான். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம தேவையில்லாம ஒளராத. உனக்கு டாக்கல் மூவ் பத்தி ஏதாவது தெரியுமா? தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நானும் டிவில நிறைய கேம்ஸ் பாப்பேன். தேவையில்லாம பேசாத. ஓகே, ஆனா டீம் மேஜிக்கலோட மூவ்ஸ் எப்படி இருக்கும்? அவங்க எப்படி ஸ்கோர் பண்றாங்க, எப்படி கோல் அடிக்கிறாங்கன்னு தெரியல. மேஜிக்கல் எல்யூஷன், உண்மையாவே அதான் அவங்க பேரா?
அவங்க கூட விளையாடின ஒவ்வொரு கேம்லயும் எங்க டீம் பிளேயர்ஸ்க்கு அடிபட்டிருக்கு. அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எங்க பிளேயர்ஸ சரி பண்ண நீங்க உதவி செய்வீங்களா? கண்டிப்பா நான் உனக்கு உதவி செய்றேன். அதே நேரத்துல நீ எங்களுக்கு ஒண்ணு சொல்லு, அவங்க டீம் எப்படி இவ்ளோ கோல் அடிச்சாங்க? அதுக்கு காரணம் அவங்க யூஸ் பண்றாங்க. எதை யூஸ் பண்றாங்க? ஏன்னா அவங்க மேஜிக்கல் மேஜிக்க யூஸ் பண்றாங்க. என்னோட கோல் கீப்பர் தான் சொன்னான், பிளேயரும் இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே நேரத்துல ஷாட் அடிச்சிருக்காங்க. சில சமயம் அவ மல்டிபிள் பால்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுல எது ஒரிஜினல் எது ஃபேக்னு யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது. அது கோல் கீப்பருக்கு ரொம்பவே கஷ்டம். நீ சொல்றது உண்மையா? உன்ன விட பல வருஷமா நான் ஜிஜிஓ ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கேன். நான் ஏன் போய் சொல்ல போறேன்? மேஜிக்கா? கமான் ஐசாக், அந்த மாதிரி மேஜிக்னு எதுவுமே இல்ல. அவங்க ஏதோ தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதை மூடி மறைக்கிறதுக்கு மேஜிக்னு சொல்றாங்க. ஏ ஜாக், அங்க பாரு, ஜிஜிஓ மாடல் லேடி. நிஜமா உங்க பெஸ்ட் பிளேயர் நினைக்கிறேன். நீங்க வேணா அந்த மாடலை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறீங்களா? உங்களுக்கு ஒன்னும் ஆகலல? ஏன் அப்படி வேடிக்கை பாக்குறீங்க? நான் என்ன பொம்மையா? என்ன புரிஞ்சதுல? நிஜமாவே நான் உங்களோட பிக் ஃபேன். உங்க பிளேயர்ஸ்ல எனக்கு மித்த ரொம்பவே பிடிக்கும். ஆமாமா, எனக்கும் தான். அவங்க சூப்பரா விளையாடுறாங்க. அது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், தெரிஞ்சுக்கோங்க. மேடம் மேடம், எங்களுக்காக ஒரு ஆட்டோகிராஃப் கொடுப்பீங்களா? பேர் ஃபுட் நீங்க நேசிக்கும் போது கண்டிப்பா நான் அதை பண்றேன். அப்படின்னா டீமை கண்ட்ரோல் பண்றது நீங்க தானா? என்ன, நான் தான் உங்களோட மேனேஜரா இருக்கேன். நான் மட்டும் உங்களை சியர் பண்ணலன்னா உங்களால ஒரு கேம்ல கூட ஜெயிக்கவே முடியாது. என்ன சொன்ன? நீங்க சியர் லீடரா? ஹே, ஒரு சியர் லீடர் இல்லனா எதுவுமே பண்ண முடியாது. ஹலோ, இங்க பாருங்க. யாரா நீ? கோச்சுக்காதீங்க கோச்சுக்காதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். கண்டிப்பா எனக்கு தனியா ஒரு ஜிஜிஓ ஃபுட்பாலர் வேணும். அதுக்கு நான் தாராளமா தரேன். இங்க எங்க கிட்ட ஏராளமான மாடல்ஸ் இருக்கு. விதவிதமான ஸ்டைல்ஸோட இருப்பாங்க. டிஃபரண்டான ஃபீச்சர்ஸ் அப்புறம் ஃபங்க்ஷன்ஸோட இருக்கு. உங்களுக்கு வேணுமா? ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்ல. எனக்கு தேவையானதெல்லாம் பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்கணும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த தடவை என்ன ப்ரிப்பேர் பண்றதுக்காக எதுக்கு இவ்வளவு லேட் பண்றீங்க சொல்ல ஐசக். ஓ, அதுக்கு தனிப்பட்ட எந்த காரணமும் இல்ல. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு செக் பண்றேன். நீ இப்ப என்ன யோசிக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னால ஏன் பிளைன் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியலன்னு நீ யோசிச்சிட்டு இருக்க, அப்படிதானே? இங்க பாரு மேத், ஜிஜிஓ ஃபுட்பாலோட ஷாட் அடிக்கிற ஸ்ட்ரென்த் ஒரு பிளேயரோட கால்ல தான் இருக்கு. அதே மாதிரிதான் அவனோட எனர்ஜியும் கூட. எல்லாத்தையும் நான் ஒரு தடவை செக் பண்ணிட்டேன். பார்த்த வரைக்கும் நார்மலா தான் இருக்கு. சோ ப்ராப்ளம் அங்க இல்ல. அப்ப எங்கதான் இருக்கு பிரச்சனை? ஐசாக், டின்னர் ரெடி, கீழ வந்து சாப்பிடுறியா? ஆல்ரைட் ஆல்ரைட். உன்னோட இந்த அனாலிசிஸ நான் பாராட்டுறேன். அதை வச்சு பாக்கும்போது ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் தான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது எதுவா இருக்குன்னு தெரியுமா? இந்த கேமுக்கும் போன கேமுக்கும் இருந்த டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அது பிளைன் ஸ்ட்ரைக் தான். லாஸ்ட் கேம விட இந்த தடவை ரொம்ப ஹையரா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அது எல்லாமே நாங்க யூஷுவல் கன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி தான் செஞ்சிருந்தோம். ஜிஜிஓ ஃபுட்பாலோட மோஷனும் ஸ்கில்லும் கொஞ்சம் கூட மாறக்கூடாது. இப்படி இருந்தா மட்டும்தான் உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் ரொம்ப ஹையா இருக்கும். ஓகே ஐசக், நீ சொல்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. உனக்கு காது கேக்காதா? உனக்கு கீழே வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? இப்ப உடனடியா என் கூடவே வா. அது முன்னாடி நீ பண்ணிருக்கணும். Mm-hmm.
நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன் ஃபர்ஸ்ட் மேட்ச் எலிமினேஷன் ரவுண்ட் ஜிஜிஓ நேஷனல் டோர்னமென்ட் ஃபைனல் 16 இப்ப ஆரம்பமாக போகுது ஓ ஆமா கேள் எங்க போனோம் டீமுக்கு அவ ரொம்ப ரொம்ப தேவையாச்சு அவளை எங்க தேடியும் காணோம் எங்க போயிருப்பா அவங்க என்ன மேஜிக்கல் சிங்கிங் பண்றாங்களா போன தடவை மிஷின் கன் எடுத்துட்டு வந்து ஃபயர் பண்ணாங்க இந்த தடவை அவங்க என்னதா பண்ண போறாங்கன்னு தெரியலையே எனக்கு தெரியாது ஆனா அது எதுவா இருந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கு நான் தயாரா தான் வந்திருக்கேன் நீ நர்வஸா இருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆனா கவலைப்படாத 100% நான் பாசிட்டிவா தான் வந்திருக்கேன் அவங்களை நம்ம ஈஸியா சமாளிச்சிடலாம் கண்டிப்பா ஆனா இப்ப கூட அவங்களோட ட்ரிக்ஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும் ஏய் என்னது பறவைகளோட ரேஸா என்ன இது எப்படி ஏன் கைக்கு வந்துச்சு ஏதோ பொம்ப டான்ஸ் ஆடுது இதெல்லாம் நாங்க உங்களுக்காக கொடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட் தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம் நாங்க உங்களுக்கு ரீபே பண்ண வந்திருக்கோம் உங்களோட ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு தேவை எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு உங்களை பார்த்தா பயமா இருக்கு அட இப்ப எதுக்கு நீங்க எல்லாரும் டென்ஷன் ஆறீங்க டென்ஷன் ஆகாதீங்க எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட் ஆக்கிரலாம் இருங்க கவலைப்படாதீங்க யாரும் ஆமா கவலைப்படாதீங்க இப்ப உறுதியா சொல்றோம் நாங்க விளையாடுறத பாருங்க அந்த பேர் ஃபுட் நாங்க ஒரு வழி பண்ணாம விட மாட்டோம் பாத்துக்கிட்டே இருங்க ஆமா இப்ப வீசுங்க எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க ஜிஜிஓ நேஷனல் டோர்னமெண்டோட எலிமினேஷன் ரவுண்ட் வந்துடுச்சு விளையாட போறது டீம் பேர்ஃபுட் அப்புறம் டீம் மேஜிக்கல் எலியூஷன்